फ्रेंड्स वेलकम टू हॉगर रेसिपीज எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிச்ச KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் வந்து நம்ம வீட்லயே எப்படி ஈஸியா செய்யிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் வாங்க फ्रेंड्स எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கறத பார்த்துடலாம் நாம வந்து ஃபர்ஸ்ட் சிக்கன் எடுத்துக்கலாம் சிக்கனை வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கட் பண்ணி போன்லெஸ் சிக்கனை ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி லெக் பீசஸும் எடுத்துக்கேன் इतना वंदे ना वंदे कट्स पोटे ऐड तो चिरके अद कप्रमा मैदा ऐड तेरके अंगे मैदा अद कप्रमा कॉर्नफ्लोर ऐड तेरके मंजल मिलागाई टूल अद कप्रमा कॉर्न पप्सर कलिया अद ऐड तेरके अद वंदे फ्राई पन्ना में ऐड तेरके अद कप्रमा येग्गी ऐड तेरके जिंजर गार्लिक पेस्ट ऐड तेरके सॉल्ट ऐड तेरके सोया सास टोमेटो सास अद कप्रमा लेमन ऐड तेरके कुंजमा पेपर ऐड तेरके वांगो फ्रेंड्स नम वंदे फर्स्ट चिकन को मसाला तड़विडलाम நாம ஃபர்ஸ்ட் சிக்கனுக்கு மசாலா தடவி எடுத்து வச்சிரலாங்க அதுக்கு நான் ஒரு பவுல்ல இந்த சிக்கன் பீசஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க फ्रेंड्स சிக்கன் எடுத்தாச்சு இப்போ இதல்ல நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லா chili powder ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் ஃபுல்லா salt ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சமா pepper ऐड பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு soya sauce ऐड பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் tomato sauce ऐड பண்ணிக்கலாம் அப்புறம் lemon lemon-ஐ வந்து கொஞ்சமா squeeze பண்ணிக்கலாம்ங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இது எல்லாத்தையும் நல்லா मिक्स आगे अल्वक ना मिक्स पड़े वो फ्रिज और हाफ एन हर अल्वक नम वो अब वचिडल इत व ना ऊरटो हाफ एन हर वटल अब अद्रम नम्बर फ्रे पड़ो फ्रेंड्स मसाला एल ना चिकन ना कल अड़े फ्रिज हाफ एन हर अल्वक वचिडल इंपें फ्रेंड्स नम्बर चिकन वो हाफ एन हर ना ऊरीड़ें ना ऊरी रेडी आगे फ्राई पड़पो फ्राई पड़े ना इन कोटिंग रेडी पड़नों अद्क नाम वो कड़ाई आयिल वें वो प्री हीट पड़ा आन पड़ी वे नम्बर इतना कोटिंग रेडी पड़ेल आन पड़े कुछ मीडियम फ्लेम वे ना इन कोटिंग रेडी पड़ा अद्क ना वो रे प्लेट और प्लेट नम्बर मैदा मिक्सर वो रेडी पड़पो इन मैदा मैं रेडी पड़े मैदा मावु वंदु ओरु मूनु स्पून अलावुक्कु सेर्त्तुक्करेन इप्पो पारुंगा ना इव्वलो पेरिय स्पून एडुत्तिरुक्केन सेर्त्तुक्करेन अदे माद्रिये कॉर्न फ्लोरुम ओरु मूनु स्पून सेर्त्तुक्कलाम नम्म वंदु इदु वंदु अधिकमा नम्म वंदु कलंदु वैक्क वेंडाम एना वंदु वेस्ट आयिरुम अदनाल नमक्कु एव्वलो तेवैयो अव्वलो कलंदुक्कलाम सेर्त्ताच्चु इप्पो इदुल कोंजमा पेप्पर अप्पुरम कोंजमा salt ओरु हाफ स्पून अलावुक्कु सेर्त्तुक्कोंगा அப்புறம் கொஞ்சம் chili powder சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம வந்து corn pops வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அத வந்து நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து உடைச்சு எடுத்துக்கிட்டேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி வெச்சுக்கலாம் ஒரு கோட்டிங் கான மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இன்னொரு மிக்சர் ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம இன்னொரு கோட்டிங்கான மிக்ஸர் ரெடி பண்ணிடலாம் அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து அதை mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ப்ளேட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம்ங்க இது வந்து நான் முட்டை எடுத்துர்க்கேன் ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம் இங்க பாருங்க फ्रेंड्स ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்திட்டேன் இப்போ இதல கொஞ்சமா pepper அதுக்கு அப்புறம் கொஞ்சமா salt कुछ सेतको यदा नम इं सेतम इतम साल सेतना कुछ सेतको अदक्रमु स्पून अल्वक मैदा सेतुक्रेन पा स्पून सेतुकना अधिकम सेतना वेस्ट आगे मेरी कुछ कॉर्न फ्लोर इलामें ना मिक्स पड़ी के कुछ नर मेरी विड़ अड़े நல்லா கலந்து வந்துரும்
முடிஞ்ச அளவுக்கு லம்ஸ் இல்லாத மாதிரி இன்னங்க கலந்து விட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் இதல கொஞ்சமா வந்து chili powder ஆட் பண்ணிக்கலாம் அப்ப இத அப்படியே வந்து அந்த ப்ளேட்ல மாத்திடலாம் இப்போ நம்மளோட கோட்டிங் கான மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இத ஃப்ரை பண்ணிடலாம் oil கூட சூடாயிடுச்சு இங்க பாருங்க फ्रेंड्स oil நல்லா சூடாயிடுச்சு இது வந்து மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க ரொம்ப கம்மியா வைக்கவேண்டாம் மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க फ्रेंड्स நம்ம வந்து ஃபர்ஸ்ட் chicken pieces ஓவனா எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த எக்ல டிப் பண்ணிடலாங்க பாருங்க எக்ல இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு இத அப்படியே எடுத்து இந்த மைதா பேட்டர்ல இங்க பாருங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா இத கூட் ஆகுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க பிரஸ் பண்ணி விட்டு இந்த கூட் ஆகுற அளவுக்கு பண்ணிட்டு திருப்பி நம்ம இத எடுத்து இந்த எக் பேட்டர்ல திருப்பி டிப் பண்ண போறோம் பாருங்க நல்லா டிப் பண்ணிட்டு திருப்பி இத எடுத்து மைதா பேட்டர்ல டிப் பண்ண போறோம் ரெண்டு கோட்டிங் நம்ம கொடுக்க போறோம் அப்பதான் வந்து நல்லா கிறிஸ்பியா வரும் இங்க பாருங்க நல்லா இத வந்து பிரஸ் பண்ணி விட்டு கோட் பண்ணுங்க கோட் பண்ணி எடுத்துட்டு இத உதறி விட்டுருங்க இந்த மாவெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி உதறி விட்டுட்டு பாருங்க எடுத்து ரெடியா வெச்சுக்கோங்க இதோட கோட்டிங் பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மேலே பாருங்க நல்ல ட்ரை கோட்டிங்கா இருக்கு பாருங்க இந்த மாதிரி கூட் ஆகி இருக்கணும் இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற இந்த மாவெல்லாம் நல்லா இந்த மாதிரி உதறி விட்டுட்டு எடுத்து வெச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லா பீஸஸ் எடுக்கலாம் இப்போ வந்து நம்ம லெக் பீஸ் எடுத்து நம்ம கோட் பண்ணிடலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த எக்ல நல்லா டிப் பண்ணிடலாம் எக் பேட்டர்ல டிப் பண்ணிட்டு திருப்பி இதை எடுத்து மைதா பேட்டர்ல டிப் பண்ண போறோம் பாருங்க நல்லா இத பிரஸ் பண்ணி விட்டு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இத நல்லா உதறிட்டு திருப்பி நாம வந்து எக் பேட்டர்ல டிப் பண்ண போறோம் எக் பேட்டர்ல இந்த மாதிரி டிப் பண்ணிடுங்க சூப்பரா கூட் ஆகி வருது பாருங்க இவ்ளோ சூப்பரா இத எடுத்து திருப்பி நாம மைதா பேட்டர்ல மாவு நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க அப்பதான் அந்த மாவு வந்து நல்லா ஒட்டும் கையை வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க அப்புறம் இத எடுத்து நல்லா இந்த மாதிரி உதறிடுங்க உதறிட்டு எடுத்து வச்சிருங்க இங்க பாருங்க फ्रेंड्स இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணிருங்க அதுக்கு அப்புறம் லாஸ்டா ஃப்ரை பண்ணிக்கலாம் இங்க பாருங்க फ्रेंड्स நான் எல்லா சிக்கனுமே நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இத ஃப்ரை பண்ணி எடுத்துறலாங்க oil நல்லா சூடாயிடுச்சு இப்போ இத ஒவ்வொண்ணா oil ல சேர்த்துறலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து லெக் பீஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாங்க ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இத திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணலாம் வந்து ஹை ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்க்கு சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணலாம் இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திடலாம் மெதுவா இது ஃப்ரை ஆகுது இன்னும் ஒரு ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிடலாம் இங்க பாருங்க फ्रेंड्स இந்த மாதிரி கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க நம்ம வந்து ஹோட்டல் மாதிரி கலர் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணாம செஞ்சதால நமக்கு கலர் இந்த மாதிரி தான் வரும் ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும்ங்க இங்க பாருங்க இந்த மாதிரி கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க फ्रेंड्स எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்கு அப்படினா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க இங்க பாருங்க फ्रेंड्स எவ்வளவு சூப்பரான KFC ஸ்டைல் வந்து ஃப்ரைட் சிக்கன் நம்ம வீட்லயே சூப்பரா ஈஸியா ரெடி பண்ணிட்டோம் பாருங்க இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நான் என்னோட சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன் फ्रेंड्स உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா நீங்க என்ன சேனல்ல போய் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா
நீங்க என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.